ஹலோ மாமிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மாம் கெஃபே. இன்றைக்கி ஈவினிங் ரொட்டீன் பார்க்க போகிறீங்க, அதாவது டின்னருக்கு நான் ஹெல்த்தியாக என்ன செஞ்சேன் அப்படின்றத பற்றி. ஸோ ஃபஸ்ட்டு ஆரியாவுக்கு நான் ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டேன், அவள் அப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சா. ஸோ யோகர்ட், அதுக்கப்புறமா க்ரீன் கிரேப்ஸ், அதுக்கப்புறமா கொஞ்சம் ரேசன்ஸ் நான் அவளுக்கு ஸ்நாக்ஸ்க்கு கொடுத்தேன். அண்ட் நான் வந்து எனக்கு அத்தைக்கு பிரகீத்க்கு வந்து பீட்ரூட் கேரட் ஜூஸ் செய்ய போகிறேன். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்தி டீடாக்ஸ் ஜூஸ். இது ஜூஸ் குடிக்கும்போது நமக்கு மெட்டபாலிசம் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இது ரொம்ப ரொம்ப ஹெல்தி, ஏன்னா இதில் நான் ஆட் பண்ணுற சில இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம சமைக்கும்போது சாப்பிட பிடிக்காது. ஸோ அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வந்து செலரி அண்ட் கேல். ஸோ கேல் வந்து அதில் பொட்டாசியம், அயன், மெக்னீஷியம் இதெல்லாமே ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் பீட்டா கேரட்டின் கேரட்டில் அதிகமாக இருக்குது. ஈவன்தோ நம்ம கேரட்டில் நிறையா கேரட் வந்து நிறையா குக்கிங்கில் சேர்த்துக்கிட்டாலும் அதை வந்து அப்பப்போ ஜூஸாக நம்ம குடிக்கும்போது அது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அண்ட் பாடியில் பிளட்டு கூட ரொம்ப சீக்கிரமே மிக்ஸ் ஆகிடும். எனக்கு வந்து 10 pounds ஆஃப் பீட்ரூட் வந்து வெறும் $5 கிடச்சிது. ஸோ ரொம்ப சீப்பு, ஏன்னா இங்கே வந்து பீட்ரூட் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. எப்போயாவது தான் இந்த மாதிரி டீல்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி டீல்ஸ் வரும்போது அதை வாங்கி வச்சுக்கிட்டோன்னா நம்ம எவ்ரிடே ஜூஸ் போட்டு குடிக்க முடியும். ஸோ நான் வந்து கேல், செலரி, ஸ்பினச், பீட்ரூட், கேரட், அதுக்கப்புறமா நிறையா ஜிஞ்சர், லெமன் இதெல்லாமே சேர்த்து ஒரு ஜூஸ் மாதிரி நான் செஞ்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த ஜூஸை வந்து ஆளுக்கு ஒரு கப் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு எடுத்துப்போம். மோஸ்ட்லி இது வந்து காஃபிக்கு சப்ஸ்டியூட்டாக நாங்கள் எடுத்துப்போம். அண்ட் இப்போ நெக்ஸ்ட்டு நான் 2 dinners சமைக்க போகிறேன். ஒன்று வந்து ஆரியாக்கு, பிரகீத்க்கு அண்ட் அத்தைக்கு, இன்னொன்று வந்து எனக்கு சார்ட்டேட் வெஜிடபிள்ஸ். ஸோ நான் வந்து சாம்பார் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறேன். மேபி இது வந்து எங்கள் அம்மாவோட ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம். துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். நான் வந்து ஒரு 1/2 cup துவரம் பருப்பில் சிகப்பு பூஷணிக்காய் இருக்குல்ல பம்ப்கின், ஸோ அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாயை சேர்த்துருக்கேன். அண்ட் ஒரு பாதி தக்காளி நான் சேர்த்துருக்கேன். ஸோ இதை வந்து ஒரு 4 to 5 whistles வரைக்கும் நல்லா நான் குக் பண்ண போகிறேன். அண்ட் இந்த கேப்பில் எனக்கு வந்து சார்ட்டேட் வெஜிடபிள்ஸ் நான் பண்ண போகிறேன். ஸோ இந்த சார்ட்டேட் வெஜிடபிள்ஸில் நான் மெயினாக 2 items தான் சேர்க்குறேன். ஒன்று வந்து க்ரீன் பீன்ஸ், இன்னொன்று வந்து மஷ்ரூம். ஸோ க்ரீன் பீன்ஸ் வந்து ஃபைபர் ஜாஸ்தி, அண்ட் அதில் வந்து அயன் ஜாஸ்தி, ப்ரோட்டீன் ஜாஸ்தி. ஸோ நமக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து டின்னர் டைமில் கார்போஹைட்ரேட்ஸை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீனாக நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களோட பாடியில் அந்த வெயிட் லாஸ் ப்ராசஸ் அப்படின்றது ரொம்பவே சீக்கிரமாக நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கேன், எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து ப்ரோட்டீன் உங்கள் பாடிக்கு கொடுத்துட்டே இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு இந்த வெயிட் லாஸ் ப்ராசஸ் அப்படின்றது ரொம்ப சீக்கிரமாக நடக்கும். ஸோ இப்போ நான் இந்த பீன்ஸை வந்து முன்னாடி பின்னாடி கட் பண்ணிவிட்டு அதை வந்து தண்ணியில் எக்ஸாக்டாக ஒரே ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டேன். ஸோ கொதித்ததுக்கு அப்புறமா அதை நான் வந்து சில் தண்ணியில் மாற்றி வச்சுக்கிட்டேன். நான் ஏன் சில் தண்ணியில் மாற்றி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா அந்த பீன்ஸ் வந்து ஃபர்தராக குக் ஆகாமல் இருக்கணும், அண்ட் நல்லா அது க்ரீன் கலரில் க்ரன்ச்சியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. இதில் நான் மெயினாக வந்து க்ரீன் பீன்ஸ் சேர்த்துருக்கேன் ப்ரோட்டீனுக்காக. அண்ட் தண்ணி வந்து நம்ம நிறையா சோர்ஸில் சேர்த்துக்கணும், லைக் ஃப்ளூயிட் சேர்த்துக்கணும். மஷ்ரூம், வாட்டர் மெலன், மஸ்க் மெலன் இதெல்லாம் வந்து தண்ணி அதிகமாக இருக்கிற காய்கறி பழங்கள். ஸோ இதெல்லாமும் அதிகமாக நம்மளோட டயட்டில் நம்ம சேர்த்துக்கணும், அதுவும் ராத்திரியில். ஸோ நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் எனக்கு மட்டும் சமைக்கும் போது மோஸ்ட்லி நான் கோகனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன். அதில் 2 pallu poonda நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கு அப்புறமா நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து என்ன மஷ்ரூம் வேணால் சேர்த்துக்கலாம். பட்டன் மஷ்ரூம் சேர்த்துக்கலாம், க்ரீமினி மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன மஷ்ரூம் கிடைக்குதோ நீங்கள் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் ஓவர் குக் பண்ணிடாதீங்க. மஷ்ரூம்ஸ் வந்து அந்த சைஸ் எப்படி நீங்கள் போடுறீங்களோ அதிலிருந்து ஒரு கொஞ்சம் தான் சுருங்கி இருக்கணும். ரொம்ப சுருங்கி போச்சு அப்படின்னா அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே எவாப்ரேட் ஆகிடும். அதில் அப்படியே அந்த தண்ணி இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம அதை குக் பண்ணாதான் நமக்கு அதோட சத்து வந்து முழுமையாக கிடைக்கும். ஸோ இப்போது அந்த மஷ்ரூம் வந்து ஒரே ஒரு நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக நான் பெப்பர் சேர்த்துட்டு நம்ம சில் தண்ணியில் போட்டு வச்சுருந்த பீன்ஸையும் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த ப்ராசஸ் ஃபுல்லும் நான் சமைக்கும் போது ஆரியா ஹை சேர்லேயே உட்காந்து தான் சாப்பிட்டுட்டு இருந்தா, குட் கேர்லா. ஸோ இதை நல்லா சாட்டே பண்ணிவிட்டு காரத்துக்கு நான் பெப்பர் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். நான் வேறு எந்த காரமுமே சேர்க்கல. இப்போது இதை வந்து இப்போ நான் என்னோடய டின்னர் என்னவாக இருக்கும் அப்படின்னா, இந்த சாட்டேட் வெஜிடபிள்ஸ் ஒரு பெரிய கப் நான் சாப்பிட்டுட்டு ஒரு கப்பு ஒரு கட்டோரி அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 1/2 bowl அளவுக்கு நான் தயிர் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் கலந்து சாப்பிட்ருவேன். ஸோ இதுதான் என்னோடய டின்னராக இருக்கும். ஸோ நான் முடிஞ்ச வரைக்கும் டின்னருக்கு கார்போஹைட்ரேட்ஸ் அவாய்ட் பண்ணுவேன் வீட்டில் இருந்தால்.
ஸோ வெளியில் போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் நான் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு ரைஸ் இட்லி தோசை அந்த மாதிரி என்னமோ ஒரு கார்போஹைட்ரேட்ஸ் நான் டின்னருக்கு எடுத்துப்பேன். மற்ற நேரம் எல்லாமே வந்து ஃபைபர் தான். ஸோ இப்போது சாம்பார் எப்படி நான் பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் வந்து சின்ன வெங்காய சாம்பார் தான் பண்ண வெங்காய சாம்பார் பண்ண போகிறேன். பட் அதில் வந்து நான் பம்ப்கினை வந்து ஆல்ரெடி நான் பருப்பு கூடயே வேக வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கடுகு, நம்ம பொதுவாக சாம்பாருக்கு என்னென்ன தாளிக்க சேர்த்துப்போமோ அது சேர்த்துட்டு, வெந்தயமும் நீங்கள் ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துட்டு, கருவேப்பிலை, வரமிளகா, அதுக்கப்புறமா வெங்காயத்தை நல்லா சேர்த்துட்டு ஓரளவுக்கு வதக்கணும். வதங்கினதுக்கப்புறமா என்னோடய ஒரு ட்ரிக் என்ன அப்படின்னா, சாம்பார் பொடியை வந்து நான் வெங்காயம் இல்லை என்ன காய்கறி சேர்க்குறேனோ அது கூடவே ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிடுவேன். ஏன்னா அந்த சாம்பார் பொடி அந்த எண்ணெயில் இல்லை நெய்யில் வதங்கும் போது அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லா என்ஹான்ஸ் ஆகும். அதுக்கப்புறமா நான் வந்து புளி, கரைச்சி வச்ச புளி நான் சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன கொட்டைப்பாக்கு அளவு தான் நான் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளியை வந்து நான் வடிகட்டி சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சம் பெருங்காயமும் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த புளி வந்து நல்லா பச்சை வாசனை போய் நல்லா பொங்குறப்போ கொதிக்கிறப்போ அதில் நான் இந்த பருப்பை சேர்த்துக்கிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஹோட்டலில் கொடுக்குற சாம்பார் டேஸ்ட் கிடைக்கும். இந்த பம்ப்கினை வந்து பருப்பு கூட வேக வைக்கிற டெக்னிக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் அம்மாவோட டெக்னிக் தான். ஏன்னா எனக்கு வந்து பம்ப்கின் பிடிக்காதுன்றதுனால எங்கள் அம்மா எந்த சோர்ஸில் எனக்கு பம்ப்கினை கொடுக்குறதுன்னு பார்த்து இந்த மெத்தடு செய்வாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு மெத்தட். உங்களுக்கு எக்ஸாக்டாக ஹோட்டலில் சாப்பிட்ற டேஸ்ட் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம இந்த பருப்பை சேர்த்து தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுவோம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஹெல்தி அண்ட் டேஸ்டி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி சாம்பாரை கூட ஒரு கப் ஃபுல்லும் நீங்கள் சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த வெஜிடபிள்ஸை சாப்பிட்டுட்டு, நீங்கள் தயிர் சாப்பிட்டுட்டு நீங்கள் படுக்கலாம் வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு நல்ல எஃபர்ட் இருக்கும். ஸோ ஹோப் இந்த டின்னர் ரெசிபீஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். திரும்ப வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.